நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம காடுகள்லையாக இருக்கட்டும், வயல்கள், கிணறு, குட்டை, வீட்டுக்கு பக்கத்தில், வீட்டு செவத்துக்கு வாரத்தில், இது மாதிரி இடங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நொனாச்செடியோ இல்லை வேறு ஏதாவது மரங்களோ அதோட வேர்களோ வந்து பார்த்திங்கன்னா முளைவிட்டு இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா வீடு விரிச்சல் விட்டுரும். அது மட்டும் இல்லாமல் கிணத்துல வந்து பார்த்திங்கன்னா இதுமாரி வேர் ஒன்றுச்சுன்னா சுற்றுப்பாறை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இடிஞ்சு கீழே விழுந்துடும். ஓகேவா? ஸோ இது எல்லாத்துக்கும் என்ன முடிவு, அந்த இருக்கக்கூடிய வேர்கள் இதெல்லாம் எப்படி அழைக்கிறது, மரத்தை எல்லாம் எப்படி அழிக்கிறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் மேலும் இதுக்கு மேலே நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டே இருக்க முடியும். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வருவோம். நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா 240 அப்படிங்கிற ஒரு மருந்து வந்து பார்த்திங்கன்னா கேள்விப்பட்டிருப்போம். ஓகேவா? இந்த 240 அப்படிங்கிற மருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலைக்குள்ளி. ஓகேவா? இது வந்து எந்த பயிர்கள் மேலே பட்டாலும் செத்து போயிடும் அப்படிங்கிறதான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா கிராம்சனுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பயிர் எதுவும் பண்ணாத இருக்கிறப்பையும் வந்து ஸ்ப்ரே பண்ணுவாங்க. பயிர் பண்ணி பயிர் கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட உயரம் வந்ததுக்கப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா அந்த 240 ஸ்ப்ரே பண்ணுவாங்க. ஓகேவா? இதை வந்து நம்ம கலைக்குள்ளியாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இந்த 240 கலைக்குழியை பயன்படுத்தி இங்கே அதாவது பார்த்திங்கன்னா கிணத்து ஓரங்களில் வரக்கூடிய வேர்களையோ இல்லை வீடுகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய வேர்களையோ அதாவது பார்த்திங்கன்னா மரங்களையோ இல்லை எங்கே வேணாலும் அந்த இடத்துல அது உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி முடிவாயிடுச்சுன்னா அது எப்படி அழிக்கிறது அப்படின்னா, உதாரணமாக ஒரு விஷயம் நீங்கள் எடுத்துக்கணும். முன்னே வந்து பார்த்திங்கன்னா 240 வந்து பார்த்திங்கன்னா பவுடராக கொடுத்தாங்க. இப்போ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே லிக்யூடாக மாற்றிக்கிட்டு வராங்க. ஓகேங்களா? ஃபேவரட்டான கம்பெனி அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அடாமா தான் வந்து பார்த்திங்கன்னா பக்கா ரிசல்ட்டான ஒரு கம்பெனி 240. ஓகேவா? ஆரம்ப காலகட்டங்களில் அவங்க பவுடராக கொடுத்தாங்க. இப்போ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா லிக்யூடாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரிஃபர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் பவுட்ரு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த காய்கிலாவில் வந்து பார்த்திங்கன்னா பவுட்ரு இப்போலாம் வரதில்ல, அரைக்கிலா பவுட்ரு தான் வருது. அந்த அரைக்கிலா பவுட்ரு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 20 அல்லது 30 லிட்டர் தண்ணீரில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கரைச்சிக்கிங்க. பவுட்ராக வந்தது அப்படின்னா நல்லா கரைச்சிக்கு வச்சுக்கணும். ஓகேவா? அதாவது இப்போ செடிகள் கூத்துறதுக்கு முன்னாடி ஒரு முக்கால் நேரமோ ஒரு நேரத்துக்கு முன்னாடி நல்லா கரைச்சி வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ நீங்கள் எந்த ஒரு மரத்தையோ செடியவோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே அந்த இடத்துல முளைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அந்த செடி அல்லது அந்த மரத்தை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த கலந்தமில்லையா தண்ணி 240 கலந்தமில்லையா பவுட்ராக கலந்தாலும் சரி அந்த பவுட்ரை எடுத்துகிட்டு போய் அந்த ஃபுல்லாக அடியோடு வெட்டி விட்டுருங்க. மரத்தை வந்து பார்த்திங்கன்னா 1 அடியோ இல்லை 1/2 அடியோ உயரம் விட்டுட்டு ஃபுல்லாக வெட்டி விட்டுருங்க. வெட்டி விட்டுட்டு அந்த மரத்தை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நோண்டி வச்சுருங்க லைட்டாக. அந்த வேர்களுக்கு வந்து தண்ணி போகிற மாதிரி லைட்டாக நோண்டி விட்டு வேர்கள்லாம் லைட்டாக காயம் பண்ணி விட்டுருங்க. அப்படி காயம் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா இந்த 240 பவுடர் கலந்தோம் இல்லையா அந்த தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா அந்த மரங்களுக்கு மேலே ஊற்றி விடுங்க. அப்படி நீங்கள் மரங்களுக்கு மேலே ஊற்றி விடுறப்ப அந்த தண்ணீர் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக மரத்தால் வந்து பார்த்திங்கன்னா அப்சர்வ் ஆகும். அந்த ஓட்டெல்லாம் இருக்கலையே வெட்டின இடத்துல அந்த ஓட்டையில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் உள்ளே போக ஆரம்பிக்கும். அதே டைம் வந்து பார்த்திங்கன்னா வேர்களை சுற்றியும் ஊற்றணும். வேர்களை வந்து பார்த்திங்கன்னா காயமான சொல்லியிருப்போம். அந்த வேர்களை சுற்றியும் போகும்போது தண்ணீர் வந்து பார்த்திங்கன்னா அது உள்ளே எடுக்க ஆரம்பிக்கும். ஓகே, வேர்களோட தண்ணியே தண்ணீர் இருந்துச்சுன்னா தண்ணீர் உள்ளே எடுக்க ஆரம்பிக்கிறது ஆட்டோமேட்டிக்காக அந்த தண்ணீர் அதுகள் உள்ளே எடுக்க ஆரம்பிக்கும். ஓகேவா? ஓகே, ஒரு தடவை ஊற்றிட்டா முடிஞ்சா அப்படின்னா கிடையாது. அதற்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணோம்னா ஒரு துணி எடுத்து 240 கலந்துங்க இல்லையா அந்த குண்டான்லேயோ இல்லை அந்த பக்கெட்லேயோ போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சு மறுபடியும் எடுத்து அதை மரத்தை சுற்றிலும் வந்து பார்த்திங்கன்னா கட்டி விட்டுருங்க. அதை பார்த்திங்கன்னா மேலே நறுக்கி இருப்பீங்க இல்லையா அந்த இடத்த சுற்றிலும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கட்டி விட்டுட்டுருங்க. கட்டி விட்டுட்டு மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை பக்கெட்டோ ஒரு பக்கெட்டோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சாரி அரை டப்பாவோ இல்லை ஒரு டப்பாவோ அதை பார்த்திங்கன்னா 1 லிட்டர் 1 லிட்டர் தண்ணீர் வந்து பார்த்திங்கன்னா அதை சுற்றி நீங்கள் ஊற்றும் போது மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா அது ஈரப்பதம் வந்து பார்த்திங்கன்னா காயாதே இருக்கும். அந்த முளைப்புத்தன்மை கொடுக்குறத வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? இதேமாரியே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா ஊற்றிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோலில் வந்துடும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் லைவாக வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துருக்கேன். ஆல்ரெடி எங்கள் காடுகள் எங்கள் வயல்கள்லேயே வந்து பார்த்திங்கன்னா பழக்கப்படுத்தி பார்த்துருக்கேன், வந்தது கிடையாது. இதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆழக்க நோண்டி அதை மேலே ஃபுல்லாக வெட்டிட்டு அடியில் ஃபுல்லாக நோண்டி உங்களால் நோண்ட முடிஞ்சால் அடியில் ஃபுல்லாக நோண்டி இந்த 240 பவுடர் இருக்குது இல்லைங்களா அதை ஃபுல்லாக கரைச்சி அப்படியே வேரில் ஊற்றி விட்டு மூடிட்டீங்க அப்படின்னா அந்த செடியும் முளைக்கவே முளைக்காது. இது வந்து எப்போ பாசிபிலிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த மழைக்காலங்கள் இருக்குது இல்லையா அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வேற சுற்றி ஃபுல்லாக இப்போ குழி பறிச்சு விட்டு நல்லா பவுடரை போட்டு கொட்டி ஊற்றி விட்டுட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மூடிட்டீங்க அப்படின்னா அந்த செடியும் முளைக்காது. இப்போ இந்த வெயில் காலங்களில் நீங்கள் அந்த ஒரு விஷயத்த பண்ண போகிறீங்க அப்படின்னா துணி சுற்றி பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல முறை. இதுவே பவுட்ராக இருந்தால் நீங்கள் அப்படி பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் நீங்கள் லிக்யூடு வாங்குறீங்க அப்படின்னா 240 அந்த 400 ml வந்து பார்த்திங்கன்னா 200 ரூபாயோ 250 ரூபாயோ சொல்லுவாங்க. அந்த 400 ml கொண்டு போய் அப்படியே இல்லை 10 அல்லது 20 லிட்டர் தண்ணியில் ஃபுல்லாக ஊற்றுறீங்க. ஹை டோஸாக இருக்கும். தயவு செஞ்சு கைக்கு க்ளவுஸ் யூஸ் பண்ணிங்க. ரொம்ப ஹை டோஸாக இருக்கும் 240. ஓகேவா? அதை நீங்கள் பயன்படுத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 10 லிட்டர் தண்ணிக்கு நம்ம பயன்படுத்துறது வந்து பார்த்திங்கன்னா 40 to 50 ml தான் யூஸ் பண்ணுவோம். நீங்கள் 400 ml கொண்டு போய் 10 to 20 லிட்டர் தண்ணீரில் கலந்து நீங்கள் ஊற்றுறீங்க அப்படின்னா
பவர் பயங்கரமாக இருக்கும். ஓகேவா, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பயன்படுத்திட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். இதேமாரியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்கள் வந்து அந்த கலந்த தண்ணியை செடிகளுக்கு ஊற்றிட்டு வந்தீங்கன்னா ஒரு 10 நாள் இல்லை 12 நாள் ஊற்றிட்டு வந்தீங்கன்னா ஈரப்பதத்தோட அந்த செடியோட வேர் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக அழுகிவிடும், ரிசல்ட் வந்து பக்காவாக இருக்கும், முளைக்கிறதே கிடையாது. இதை வந்து எங்கள் ஊர்கள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பயன்படுத்தியிருக்காங்க, பயன்படுத்த சொல்லியிருக்கா, ரிசல்ட்டும் வந்து நல்லா தான் இருக்குது. ஓகேவா, இதுமாரி இன்னும் நிறையா முக்கியமான வீடியோஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ சாரி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை நிறையா பேருக்கு சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள்.